Padathil Nirkum Thirumanapattu Vivaha The Chennai Silks Indian team 0:1 கணக்குல இப்போ இந்தியன் டீம் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த விசாகப்பட்டினம் உடைய டே 1 முடிஞ்சிருச்சு. அதுல எஸ்எஸ்பி ஜெயஸ்வாலுடைய செஞ்சுரி தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. டே 1 உடைய முடிவுல இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 336 ரன்ஸ்க்கு 6 விக்கெட் இழந்திருக்காங்க. சோ இந்த டே 1ல நடந்த சில முக்கியமான ஹைலைட்ஸ், ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத அந்த வீடியோல பார்ப்போம். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்பி ஜெயஸ்வாலும் ஓபனிங் இறக்குறாங்க. ரோஹித் சர்மா ஒரு 14 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா வந்து டீசென்டான ஸ்டார்ட் தான் இருந்தது. ஒரு லேசியான ஷாட் அடிச்சு ரோஹித் சர்மா அவுட் ஆன காரணத்தால அப்படியே ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடுச்சு. ஒவ்வொரு பக்கமும் அப்படியே விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆள் தனி நிற்கிறாரு. அவர் தான் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். மனுஷன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதை நம்ம பாராட்டே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிச்சில் அவர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டரும் வராங்க போறாங்க. இவர் மட்டுமே எல்லா பேட்டர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டே இருந்திருக்காரு. சுப்மன் கில் கூட 49, ஸ்ரேயாஸோட 90, ராஜத் படிதரோட 70, அக்சர் பட்டேலோட 58 பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். மார்னிங் செஷன்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸா ஆட ஆரம்பிச்சாரு. அவ்வளவு உஷாரா விளையாடினாரு. 89 பந்துகளுக்கு தான் 50 போட்டாரு. ஆனா செகண்ட் செஷன்ல அவருடைய முதல்ல மாறிச்சு. அக்ரெசிவான இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. பாருங்க, அங்கதான் பிரேக் த்ரூ ஆச்சு. 151 பந்துகளுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அதுவும் ஷேவாக் ஸ்டைல போட்டிருக்காரு. ஷேவாக் என்ன பண்ணுவாருன்னா சிக்ஸ் அடிச்சு தானே செஞ்சுரி அடிப்பாரு. அதே மாதிரிதான் இவரும் நம்ம டாம் ஹார்ட்லி பால்ல ஒரு சிக்ஸ் அடிச்சு செஞ்சுரியை போட்டாரு. ஆக்சுவலா இதுதான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு 11வது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி. 21 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ல 11வது தடவை ஜெய்ஸ்வால் 300 ரன்ஸ் கடந்துட்டாரு. இது வரைக்கும் 2430 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் எடுத்திருக்காரு. இதுல அவருடைய ஆவரேஜ் 70+ல இருக்கு. இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம், ராஜத் பட்டிதாரோட இன்னிங்ஸ் டெபியூ மேட்ச்னு தெரியாத அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. உண்மையிலே அவர் சரியான பிக். இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சூப்பரா டேக்கிள் பண்ணாரு ராஜத் பட்டிதார். 72 பந்துகளுக்கு 32 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய பேட்டர்ஸ் ரொம்ப சூப்பரா சவுண்ட் பண்ணாங்க இந்த மேட்ச்ல. ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ராஜத் பட்டிதார் நல்லா விளையாடினாரு. மற்றவங்க யாருமே பெரிய அளவுக்கான இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. வராங்க அவுட் ஆறாங்க அவுட் ஆகிட்டே இருக்காங்க. சுப்மன் கில்லாம் ஜேம்ஸ் ஆண்டர்சனுடைய அவுட் ஸ்விங் பால்ல தான் அவுட் ஆனாரு. அப்புறமா நம்ம ஸ்ரேயாஸ் இருக்காருல்ல, அவர் டாம் ஹார்ட்லி பால்ல கட் ஷாட் அடிக்கும் போது அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஷோயப் பஷீர் பால்ல அக்சர் பட்டேல் பேக் அவுட் பாயிண்ட்ல ஷாட் அடிக்கும் போது அவுட் ஆயிட்டாரு. சரி, இந்த டே 1ல இங்கிலாந்து பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இதுல ஃபர்ஸ்ட் வருது ஜேம்ஸ் ஆண்டர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் உண்மையிலேயே செம டீசென்டான பவுலிங் பண்ணாரு. 17 ஓவர்ஸ் போட்டு 30 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. முக்கியமான சுப்மன் கில்லோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. அதுக்கப்புறமா ஷோயப் பஷீர் 2 for 100, ரேஹன் அஹமத் 2 for 61, டாம் ஹார்ட்லி 1 for 74 எடுத்திருக்காங்க. இதுல ஜோர் உண்மையிலே தடுமா இருந்தாரு. 14 ஓவர்ஸ் போட்டு 71 ரன்ஸ் கொடுத்தாரு. விக்கெட் எதுவும் எடுக்கல. சோ இப்ப டே 1 முடிவுல இந்தியா 6 விக்கெட் எடுத்துட்டு 336 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அஸ்வினும் ஜெய்ஸ்வாலும் தான் இப்போ களத்துல இருக்காங்க. என்ன நடக்க போகுது டே 2ல அப்படின்னு பார்ப்போம். ஜெய்ஸ்வால் அப்படியே ஒரு டபுள் செஞ்சுரியை போடுவாரா, அஸ்வின் அவருக்கு உதவுவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.